ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மாட்டர்ன்ற ஒரு இந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே நமக்கு ஒரு வீட்டில் பார்ட்டி நிறையா நடக்கிறத காட்டுறாங்க. அண்ட் அங்கே கட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் மூணு பொண்ணுங்க ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் அந்த ஸ்கூல்லேயே இருக்கிற டீச்சரோட பொண்ணு. அந்த டீச்சர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவங்க பேர் வித்யா. அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. கூடவே அவரோட பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்னோட பையனும் இந்த ஸ்கூலில் தான் படித்தான்னு சொல்கிறாரு. அப்போ வித்யாவும் சிஎம்மோட பையனை பார்க்குறாங்க. அவனும் என்ன பண்ணுறான்னா போர் அடிக்குதுன்னு அந்த ஸ்கூல் பாத்ரூம்க்கே போய் தம் அடிக்கிறான். அப்போ அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. கீழே இருந்து சிஎம் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வித்யாவும் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் சிட்டி ஃபுல்லாக செம டிராஃபிக்காக இருக்கா, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. உன்னோட வீட்டுக்கு வேறு வேறு எதுனா வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் எனக்கு வேறு வழி தெரியல, நீ மேப் போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. வித்யாவும் சரின்னு வேறு ஒரு ரூட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி தான் அந்த சிஎம் பையனோட வண்டியும் வருது. அண்ட் வித்யா அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிகிட்டே தான் வராங்க. அப்போ அந்த சிஎம் பையனோட வண்டி வந்து அவங்க வண்டியை ஏற்றுது. ஸோ வித்யாவோட காருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க ஃப்ரெண்டும் இந்த சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு கத்துறாங்க. பட் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பேச முடியல. ஸோ அந்த சிஎம் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வித்யாவையும் அவங்களோட பொண்ணையும் கூட்டிகிட்டு அவனுங்களோட பங்களாக்கு வந்துடுறானுங்க. அங்கே வித்யாவையும் அவங்க பொண்ணையும் ப்ரூட்டலாக ரேப் பண்ணுறானுங்க. ஆனால் வித்யா மயக்கத்தில் இல்லை, இதை கண் முடிச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க கார் ஆக்சிடென்ட் எங்கே நடந்ததோ அங்கேயே ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து போட்டுடுறானுங்க. அண்ட் வித்யாவோட ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, அங்கே வித்யா வந்தாலான்னு கேட்குறாங்க. அவரும் இல்லை, உன்னை பார்க்க தானே வரதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் பேசும்போது பெரிய சத்தம் கிடச்சி அதுக்கப்புறம் ஃபோனே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவோட ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்காது, காலையில் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போ ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிற இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. வித்யாவும் அவங்களோட பொண்ணை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் வித்யா மட்டும் உயிரோடு இருக்காங்க. அண்ட் அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் போலீஸுக்கு தெரிய வருது. வித்யாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் வராங்க. போலீஸும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உள்ளே போங்க, டாக்டர் எல்லாத்தையுமே சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டரும் வித்யா ஹஸ்பண்ட் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஒய்ஃபை ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸாக வந்து வித்யாவோட ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவரும் வித்யாவும் என் பொண்ணு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வித்யாவோட ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க, போலீஸை நீங்கள் வேறு ஃப்ரெண்டு தானே, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயே, சரி அவங்கள பார்த்துக்கோங்க, உங்கள் பொண்ணு இறந்து போனது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குன்னு போலீஸ் அங்கேருந்து வராரு. இங்கே சிஎம் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கானுங்க. அப்போ தான் அதில் ஒருத்தன் வந்து டிவியை போடுறான், டிவியில் இந்த கேஸை பற்றி தான் சொல்கிறாங்க. எல்லாருமே மாட்டினோண்டா, போலீஸ் நம்மளை பிடிக்க போகிறாங்கன்னு ரொம்ப பயப்படுறாங்க. சிஎம் பையனை எதுக்குடா பயப்படுறீங்க, நான் தான் இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அண்ட் ஹாஸ்பிட்டலில் வித்யாவோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அந்த ரூட்டில் வித்யா போயிருக்கவே கூடாது, அந்த டேர்ன் அவ எடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டும், நீ அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் அந்த டேர்ன் அவ எடுக்காமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் பொண்ணு உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்கிறாரு. வித்யா ஃப்ரெண்டோ, என்னடா நீ இன்னமும் அவன் மேலே தப்பு இருக்க மாதிரி பேசுறேன்னு திட்டுறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அவளையும் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அப்புறம் அவரே தனியால் அவர் பொண்ணுக்கு காரியம் பண்ணுறாரு. வித்யாவோட ஃப்ரெண்டும் அவருக்கு கால் பண்ணி, நீங்கள் என்னதான்டா மனுஷன், வித்யாக்கே தெரியாமல் பொண்ணோட காரியத்தை முடிச்சிட்டேன்னு திட்டுறாங்க. அப்புறமா போலீஸ் வித்யா கிட்டே இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களே 8:30 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எத்தனை பேர் உங்களை ரேப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. வித்யாவும் 7 பேர்னு சொல்கிறாங்க. என்னோட பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் இல்லை, உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டான்ற விஷயத்தை சொல்கிறாரு. இதை கேட்டுதான் வித்யா அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி அழுகிறாங்க. இன்ஸ்பெக்டரும், சரி யார் உங்களை ரேப் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ தான் டிவியில் சிஎம் பெண்கள் எல்லாம் காப்பாற்றணும்னு பேசிகிட்டு இருப்பாரு. வித்யா டிவியை கை காமிச்சு சிஎம்மோட பையன்தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதோ போலீஸாக, சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்கிறது நைஸாக வந்துடுறாரு. அப்புறம் கமிஷனருக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. கமிஷனரும் சிஎம் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ சிஎம்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவரோட பையனையும் போட்டு திட்டுறாரு. அந்த கமிஷனர் எவ்வளோ காசு கேட்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பையனும், உன் காசையை கொடுக்க போகிற, கட்சி காசு தானே கொடுக்க போகிற, கொடுத்து வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வித்யாவும் இங்கே டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு போக வராங்க. என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு வித்யாவும் கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, நீ மட்டும் இல்லைனா உன்னோட ஹஸ்பண்டை நான் சம்மடி அடிச்சிருப்பேன், நீ இந்த நிலமையில இருக்க, அவன் அப்போ கூட அவன் வேலைக்கு தான் போகிறான், அண்டு உன் பொண்ணோட காரியத்தை அவன் தனியாலாம் முடிச்சிட்டான், உன்னை பார்க்க கூட விடலை, அண்டு நடந்தது எல்லாத்துக்குமே நீ தான் காரணன்ற மாதிரி உன்னை தப்பு சொல்கிறான், அந்த டேர்ன் நீ எடுக்காமல் இருந்திருந்தா இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காதுன்ற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு முக்கியமான கால் வருது, அதனால வித்யா வீட்டில் விட்டுட்டாங்கிறது கிளம்புறாங்க.
அண்ட் வித்யாவுக்கு அவங்க வீடு முழுக்க அவங்க பொண்ணு ஞாபகமாக தான் இருக்குது. அவள் இறந்ததை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஹஸ்பண்டும் வித்யாவை பார்த்துக்காம ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு. அண்ட் ரொம்ப சீக்கிரமாக வேலையை கிளம்பி போயிடுறாரு. போலீஸை பார்க்கணும்னா கூட உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. ஸோ வித்யாவும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. லிஃப்ட்டை பார்க்குறாங்க. லிஃப்ட்டில் ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்களை பார்த்து கூட அவ்வளோ பயப்படுறாங்க. அந்த விஷயம் அவங்கள அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் வந்து வித்யாவை வெளியிருக்க சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசுறாரு. என்ன சொல்றாருனா, வித்யாவை ரேப் பண்ண மூணு பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்டும் யார் அது, நான் போட்டோஸ் பார்க்கணும்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் அதுக்கப்புறம் போட்டோஸை கொடுக்குறாரு. யார் யாரோ இருக்காங்க. வித்யா ஃப்ரெண்டும் யார் இது, வித்யாவை ரேப் பண்ணது சிஎம்மோட பையன் தான், அவர் சொன்னால நீங்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ணி கேஸை முடிக்க பார்க்குறீங்க, இதனால உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்க போகுது, இல்லை ப்ரொமோஷன் கிடைக்க போதா, இல்லைனா உங்கள் வேலை விட்டு போகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வித்யாவும் வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை இதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் காப்பி போட்டிங்களா, எஃப்ஐஆர் காப்பி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரோ புரிஞ்சுக்கோங்க, நான் வித்யா நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம நாட்டில் நிலுவையில் இருக்கிற கேஸ் மட்டுமே 3 கோடிக்கு இருக்குது, இதில் வித்யா சொல்கிற மாதிரி சிஎம் பையனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டால் என்ன திரும்ப நடக்கும், அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போய் விட்டதே வித்யா தான் கோர்ட்டில் வாதாடுவாங்க, மீடியா கோர்ட்டுன்னு வித்யாவுக்கு இன்னும் அசிங்கம் தான் வந்து சேரும்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் கேட்குற மாதிரி நீதிலாம் படங்களில் வேணாம் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டும் சரி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்களே, நான் கிளம்புறேன்னு சொல்லி வராங்க. அப்போ அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்குறாங்க. அவங்களும் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தாங்க வித்யா இல்லை. வித்யாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மனசளவில் ரொம்ப பாதிக்குது. அப்புறம் சிஎம் பையனோட ஃபேஸ்புக் ஐடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருனா, நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு இருந்தேன், நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்காக தான் இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்தோம், ஆனால் அவளே இப்போ இல்லாதப்போ நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. வித்யா இதையும் தங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து தங்குறாங்க. அப்புறம் அவங்க வெளியே போகும்போது தான் அவங்கள ரேப் பண்ண ஒருத்தனை பார்க்குறாங்க. அவனை பார்த்து தான் அவன் எங்கே போகிறான்னு வித்யா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் ஒரு கடையில் ஃபுட் வாங்கிட்டு ஸ்டார் ஹோட்டல் ஒன்றுக்கு வரான். இதே மாதிரி அவனை டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்க. சிஎம் பையன் அவனோட கேங் மொத்தமாக வராங்க. ஸோ அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறம் வித்யாவும் அவன் வந்து பைக்கில் இருக்கிற வீலை லூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் அந்த பைக்கை ஓட்டிட்டு வரான். வீல் தனியாக கழண்டு வருது. அப்போவே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டு செத்து போகிறான். அப்போவே வித்யாவும் அவனோட ஃபோன் எடுத்து அவன் ஃபோனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. அப்புறம் அந்த ஃபோனை அவன் பாடி பக்கத்துலேயே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் போலீஸும் வராங்க. ஆக்சிடென்ட் ஆனவன் ஓட்டிட்டு வந்த வண்டி சிஎம் பையன் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வித்யாவும் அவனோட ஃபோனில் கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட சேர்ந்து அவங்கள ரேப் பண்ண எல்லாரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தனோட ஃப்ரெண்டாக அவங்களோட ஸ்டூடெண்ட் இருக்கா. அண்ட் இங்கே சிஎம் பையனை பார்க்கவும் போலீஸ் வராங்க. இறந்து போனவனோட பேரை சொல்லி உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்குறாங்க. சிஎம் பையனும் ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் என்னோட பைக் ஓட்டுறதுக்காக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். போலீஸும் அவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான்ற விஷயத்தை சொல்கிறாரு. அண்ட் வித்யாவும் அதுக்கப்புறம் அவங்களோட வேலைக்கு வராங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லா பசங்களும் போனதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறாங்க. அவகிட்ட அவங்கள ரேப் பண்ண ஒருத்தனோட ப்ரொஃபைலை காமிச்சு இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ இல்லை டீச்சர், எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். வித்யாவும் உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு என்ன தெரியுமோ சொல்லுன்னு கேட்குறாங்க. உடனே அவளை அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறா. அவளோட பக்கத்து வீட்டில் தான் இவன் இருந்திருக்கான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதனாலே இந்த பொண்ணு கதவை சாத்திட்டு ரொம்ப அழுகிறான். அப்போ அவனும் நார்மலாக வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கூடையே பேசி பழகிறான். அவள் அப்பாவை நல்லா குடிகாரனாக்கிட்டு அவள் அம்மா கூட அஃபேரில் இருக்கான். அண்ட் இந்த பொண்ணையும் சும்மா விடாமல் அடிக்கடி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் தப்பாக நடந்திருக்கான். இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு இப்போ வித்யா கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இந்த ஆனுவல் டே அன்னைக்கும் அவன் என்னை கூப்பிட்டான், நான் வரல, அன்னைக்கு உங்கள் கூடயும் உங்கள் பொண்ணு கூடயே வெளியே போகிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற விஷயமே தெரிய வந்ததுன்னு சொல்கிறான். வித்யாவும் அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ சாரி மேடம், அவங்க ரொம்பவே கெட்டவங்க, ட்ரக்ஸ் எடுப்பாங்க, கன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லி அழுகிறா. வித்யாவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ட் இங்கே போலீஸும் பைக்கு நல்ல பைக்காக தான் இருக்குது, அதுலேருந்து எப்படி அவ்வளோ சீக்கிரம் வீல் கிளாண்டு வரும், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் இவன் சாகிறதுனால யாருக்கு அந்தளவு பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வித்யாவும் கூகுளில் கொக்கைனோட எந்த சப்ஸ்டன்ஸ் கலந்தால் ரொம்பவே டேஞ்சர்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட்டையே எடுக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அண்ட் அவனும் அந்த பொண்ணு கூட இருக்கிறதுக்காக இன்னொருத்தனையும் வர சொல்லியிருப்பான். அந்த வரசன் அவனோட ஃப்ரெண்டோ இல்லை எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வித்யாவும் வராங்க, அவங்கள அவன் பார்க்குறான். அண்ட் அதே ஸ்டார் ஹோட்டலில் தான் வித்யாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களோட ஆர்ட் கேலரியும் நடக்குது. அதுக்கு வித்யாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, வித்யாவும் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனும் அங்கே வரான். அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்த அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி அவன் இறந்து போயிடுறான். அந்த பொண்ணும் பயத்தில் வித்யாவுக்கு கால் பண்ணி ரொம்ப அழுகிறான். அவங்கள பொறுமையாக இரு, ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் ஹோட்டல்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் போலீஸ் அங்கே வராங்க. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அவளோட ஃபோனை வாங்கிக்கிறாங்க. உன்னோட பேர் எங்கே, என்ன படிக்கிற அப்படின்லாம் கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் கிட்ட எதனால இவன் இறந்து போயிருப்பான்னு கேக்குறாரு. அவரோட ட்ரக் ஓவர் டோஸ் ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த இன்ஸ்பெக்டரும் ட்ரக் ஓவர் டோஸ்னால தான் அவன் இறந்து போனான், ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் வித்யா ஃப்ரெண்டோட ஆர்ட் கேலரியும் முடிஞ்சிருது, அவங்கள ஃபோன் பண்ணிட்டே வராங்க. இங்க இன்ஸ்பெக்டரும் அப்பதான் வித்யா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. சரி, இறந்து போனவன் சிஎம் பையனோட ஃப்ரெண்டான்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி கேளுன்னு சொல்லி இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அண்ட் அந்த பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கினார்ல, அதுல இருந்து வித்யாவுக்கும் கால் பண்றாரு. அவங்களுக்கும் போன் போது அவங்களும் போன் எடுக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன வித்யா இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் ஏன் நாளா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவரோ சாச்சா நான் அப்படிலாம் சொல்லல, இந்த போன் நம்பர் யாருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் என் ஸ்கூல் ஸ்டூடெண்டோட நம்பர் தான் சொல்றாங்க. அப்பவே அந்த இடத்துக்கு வித்யாவோட ஃப்ரெண்டும் வராங்க. இன்ஸ்பெக்டர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு வித்யா கிட்ட கேக்குறாங்க. அவங்களா அவர் அவரோட டியூட்டியை தான் பாக்குறாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அண்ட் சிஎம் பையனுக்கு இன்னொருத்தனும் இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிய வருது. கொஞ்ச நாளா நமக்கு கெட்டதாவே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போது வித்யாவை பாத்திருப்பான. அவனும் எனக்கு என்னமோ அன்னைக்கு நம்ம ரேப் பண்ணலாம், அந்த டீச்சர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளுன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஃப்ரெண்டோ ஒரு பொம்பளை போய் இவ்வளவு விஷயத்தெல்லாம் பண்ணுவாள அப்படின்னு கேக்குறான். சிஎம் பையனும் சரி அவ மேல டவுட் இருக்குல்ல, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனோட ஆட்களை விட்டு வித்யாவோட ஹஸ்பண்டையும் அடிக்க சொல்றான். அடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மாமா கிட்டயே போன் பண்ணி தராங்க. அவரோ வித்யாவோட ஹஸ்பண்ட் கிட்ட உன் பொண்டாட்டியை ஒழுங்கா இருக்க சொல்றான்னு சொல்றாரு. இவரும் ஐயோ வித்யாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல, நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம், அவ என்ன பண்றான்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அதான் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வெளியே போகும்போது வித்யாவை பார்த்துருப்பாலாம் அவந்துதான். உடனே அவன் சிஎம் பையனுக்கு கால் பண்ணி பேசுறான், நம்ம அவளை தேடவே தேவையில்ல, அவ இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் உள்ளதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். சிஎம் பையனை சரி அவளை பிடிச்சி போய் நான் நம்ம ஃப்ரெண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அதுக்கப்புறம் சிசிடிவி ஆஃப் பண்றான். அண்ட் சிஎம் பையனும் இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிடுறான். அப்போ வித்யாவும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாங்க. அங்க வந்து இவனும் அவங்கள அடிக்கிறான். பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள வேற ஒருத்தவங்க இருக்கிற சத்தம் கேக்குது. அந்த கேப்ல வித்யாவும் ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து வெளியே வராங்க. வேற ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிருந்தால அவ இறந்து போன அந்த பாடியை பார்த்து கத்துறா. சோ ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாருமே பாத்ரூம் குள்ள போறாங்க. அந்த கேப்ல வித்யாவும் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ உடனடியா இங்க இருந்து போயிடு, நானும் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்பதான் சிஎம் பையன் வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாள, அவன் அந்த ரெஸ்டாரண்ட் வரான், வித்யா கிளம்பி போறத பாக்குறான், அவங்களை துரத்திட்டு போறான். அவங்களும் ஒரு டாக்ஸில வேகமா போறாங்க. இவனும் அவங்களை நிறுத்துறான், அவங்களோட கன் எடுத்து அவங்களை சுட போறான். அப்ப டிரைவர் கார் எடுக்கிறாரு, அவரோட தலையிலேயே குண்டு பட்டுருது. அண்ட் அந்த டாக்ஸிலேயே கண்ணை கீழே விழுந்துருது. அப்புறம் அவன் வித்யாவை அடிக்க வரான். அதுக்குள்ள வித்யா அந்த கன் எடுத்து அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து சைலண்டா கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டை என்னாச்சு, உனக்கு என்னாச்சு ஏதாச்சும், நான் ரொம்ப பதறி போயிட்டேன்னு சொல்றாங்க. வித்யாவும் உங்ககிட்ட நான் இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அண்ட் போலீஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்து அந்த கொலையை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வித்யா இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு பக்கத்திலே ரெண்டு கொலை நடந்திருக்குன்ற விஷயமும் தெரிய வருது. சோ அந்த இடத்துக்கு கிளம்பி போய் இன்னொருத்த இறந்து போனாலும் அந்த விஷயத்தையும் பாக்குறாங்க. அப்புறம் சிஎம் பையனுக்கோ கால் பண்ணி இவங்களாம் இறந்து போயிட்டாங்க, இவங்களும் உன்னோட ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. அவனும் போனை வச்சுட்டு அவனோட மாமாவை போட்டு அடிக்கிறான். ரேப் பண்ணி தூக்கி போடும்போது இறந்துட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களான்னு திட்டுறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டா அடுத்து நாம தானேன்னு பயப்படுறான். சிஎம் பையனும் சரி அப்பா கிட்ட இதை பத்தி பேசிடுவோம் சொல்றான். அண்ட் போலீஸும் இங்க வித்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வித்யா கிட்ட நேற்று நைட்டு எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போலீஸும் நேற்று நைட்டு நீங்க போன ரெஸ்டாரண்ட்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வித்யாவும் அன்னைக்கு நைட்டு கூட தான் என்னோட பொண்ணு இறந்து போனான்ற விஷயத்த சொல்றாங்க. போலீஸும் உங்களோட வழி எனக்கு புரியுது, ஆனா நீங்க பண்ற விஷயம் சரியில்லைன்னு சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்டோ ப்ரூஃப் விட்னஸ் எதுவுமே இல்லை, இங்கேருந்து போங்கன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் சிஎம் பையனை வித்யா வடிக்க ஆட்களை செட் பண்ணுறான். ஆனால் அந்த டைம் பார்த்து வித்யா வீட்டில் இல்லை. ஸோ அவங்க ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுறாங்க. வித்யா அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறாங்க. அந்த சிஎம் பையனோட கடைசி ஃப்ரெண்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ வித்யா அவங்ககிட்ட இருந்து ஃப்ளாட் வாங்குற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கு பேசுறதுக்காக அவனும் சிஎம் பையனோட மாமாவையும் கூட்டிகிட்டு வரான். அவரும் சரி நான் கார்லேயே இருக்கேன், நீ போய் பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் தான் அவன் பார்க்குறான், பார்த்தா வித்யா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் என்னைய என்ன கொலை பண்ண போறியான்னு சிரிக்கிறான். அவங்களும் அவங்களுக்கு கிடைச்ச கன் எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. அவனும் என்ன ஒன்றும் பண்ணாதான், அவன் பொண்ணை ரேப் பண்ணவே இல்லை, நீ என்ன பண்ண சொல்றியோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வித்யாவும் சிஎம் பையனை கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன், நான் சரண்டராக போகிறேன்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க.
அவனும் நான் அப்படி சொன்னா சிஎம் பையனை என்னை கொலை பண்ணிடுவானேன்னு சொல்கிறான். வித்யாவும் இப்போ அவனை துப்பாக்கி முனையில் வச்சுருக்காங்க. ஸோ அவனும் கால் பண்ணுறான், நான் எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்கிறான். சிஎம் பையனை சொல்லு பரவாயில்ல, இப்போ தான் நீ யாருன்னு தெரியுது, சொல்லிட்டு நீ உயிரோடு இருந்துருவியா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். அப்புறம் வித்யாவும் அவனை எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அவனுக்கும் சிஎம் பையன் எப்படி இருந்தாலும் நம்மளை கொலை பண்ணிடுவான்னு தெரியுது. ஸோ அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிச்சு அவனும் இறந்து போயிடுறான். அண்ட் கீழே வித்யாவை பார்த்த உடனே சிஎம் பையனோட மாமாவும் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. பட் லாரி வர்றதை பார்க்காம போயிடுறாரு. லாரி அவரை மோதி அங்கேயே இறந்து போறாரு. இப்ப வித்யா கொலை பண்ண வேண்டிய ஒரே ஆள் சிஎமோட பையன் மட்டும்தான். அவனும் அவனோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறான். அவரும் கன்ஃபார்மா சொல்றியா, ஒரு பொம்பளையா ஒரு பொம்பளை போய் இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் அவளை தவிர வேற யாரும் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். சிஎம்ஓ சரி நம்ம கட்சியில ஹோலி பார்ட்டி வச்சிருக்கோம், அது முடிஞ்சதா அவளை தூக்கிடலான்னு சொல்றாரு. அவர் பையனா அவ மாமாவே கொலை பண்ணிருக்கா, இப்ப கூட உங்களுக்கு ஹோலி பார்ட்டி தான் முக்கியமானு கேக்குறான். சிஎம்ஓ சும்மா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. அண்ட் அவரோட பிஏ கூப்பிட்டு அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லி கமிஷனர் கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. அப்புறம் கமிஷனர் கிட்ட இருந்தோம் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆர்டர் வருது. இன்ஸ்பெக்டரும் வித்யா ஃப்ரெண்டு அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாரு. பார்த்தா வித்யா அங்க இல்ல. அடுத்த நாள் சிஎம் வித்யா ஹோலி பார்ட்டி நடக்குது. அதுக்கு அங்க வித்யாவும் யாருக்கும் தெரியாம அங்க போயிடுறாங்க. அண்ட் அவங்க போனது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம அவங்களோட கண்ணையும் கொண்டு போயிடுறாங்க. அப்ப சிஎம்ஏயும் போட்டு உள்ள பூந்த சில பேர்ல ஒருத்தன் அடிச்சிடுறான். சோ அங்க லைட்டா ஒரு கலவரம் நடக்குது. செக்யூரிட்டிஸ் சிஎம் காப்பாத்தி அவரோட வீட்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அந்த கேப்ல வித்யாவும் பேக்டோர் வழியா சிஎம்ஓட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அண்ட் கேஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுறாங்க. சிஎம்ஓ என்னடா செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க, எவன் எவனும் வந்து என்ன அடிக்கிறான், நீங்க முதல்ல வெளியே போங்கன்னு எல்லாருமே துரத்திடுறாரு. மீடியால அப்போதைக்கு அதுதான் மிகப்பெரிய ஹாட் டாபிக்கு. அண்ட் சிஎம் பையனா அவர் கூட வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் வித்யா வராங்க. அவங்கள பார்த்ததுமே சிஎம் பையன் பயங்கரமா பயப்படுறான். சிஎம்ஓ எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளேயே போர்வன்னு ஒரு கன் எடுக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள வித்யா அவங்க கண்ணை வச்சு அவர் சுட்டுறாங்க. அவரோட பையனா அப்பாவையும் சுட்டுட்டியான்னு சொல்லி அடிக்க வரான். வித்யாவும் அவனை போட்டு செம்மையா அடிச்சுட்டு வெளியே போறாங்க. அவ்வளோ அடி வாங்கி அவன் சும்மா இல்லாம சிகரெட் பத்த வைக்கிறான். சோ கேஸ் லீக் ஆனதுனால அந்த வீடே வெடிக்குது. வித்யாவும் வெளியே பொறுமையா நடந்து போறாங்க. அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. அவள் தான் இத்தோட இவன் நிறுத்தி பண்றது தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அத்தோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் லைக் திஸ் வீடியோ பிளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் ஃபார் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான எடுத்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸை கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.